சிவகதை கரும்பு சாமி உன்ன உன்ன போதுமா போதுமா இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க போதுமா போதுமாவா அப்படியே கேட்காங்க திரும்ப திரும்ப உன்ன உன்ன அமுதமூரும் சிவகதை கரும்பு அருந்த வாய் மலர்ந்து திருவாய் மலர்ந்தார் சுவாமி கருணை செய்யும் எல்லை வாய். அந்த சமயத்தில் என்ன நடக்கணும் பார்ப்போம். பபமூழ்கு சூர்தடிந்த பாலனுக்கு முளை கொடுத்து எபமாய் வினைகள் தீர் இயக்க மாதர் அறுவரும் தெய்வ நீரு முழுது அணிந்து செய்ய வேணி கண்டிகை சைவ வேட மாதவம் தரித்து வந்து தோன்றினார். நம பார்வதி பதையே அரகரமாக நேமா கடல்ல ஒழிந்த சூரபன்மாவை தன் வேளால் கொண்டு தீர்த்தார் சுப்பிரமணியமூர்த்தி. அவர் குழந்தையா இருக்கும்போது அவருக்கு பால் கொடுத்தவர்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர். கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு நெருப்பு பொறியும் ஆறு குழந்தையா தாமரப்பில் வந்தது. அப்ப அந்த ஆறு குழந்தைகளுக்கும் தன் பால் கொடுக்கிறதுக்கு அவர்கள் தவம் செய்திருந்தார்கள். அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஒரு அந்த கார்த்திகை பெண் எடுத்து பால் கொடுத்தார். அந்த பரமத்தாத்தான் சுப்பிரமணிய பெருமான் அந்த ஆறு பேருக்கு முத்தி கொடுக்கிறார். அந்த கார்த்திகை நட்சத்திரம் அவருக்கு சிறப்பாக வேண்டிய காரணம் தான். மாத கார்த்திகை ஏன் முக்கியத்துவம் முருகப்பெருமானுக்கு? கார்த்திகை பெண்கள் ஞாபகார்த்தமாக சிறப்பு. இந்த ஆறு பேரும் நட்சத்திரமா இருக்காங்க. கார்த்திகை நட்சத்திரம் ஆறும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கும் வானத்தில் பார்த்தா. அந்த ஆறு பெண்களும் சுவாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? தெய்வ நீர் முழுதணிந்து தெய்வ நீர் மேலான தெய்வ பூஜை அழகாக அணிஞ்சிருக்கிறாங்க. ஒரு விரல் டு பூசி இருக்கா பாருங்க. தெய்வ நீர் ஒரு விரல் டு பூசி கண்ணாடி முன்னால் பார்த்து பெருசாக இருக்கிற சிறுசாக்கி இப்படிலாம் செய்கிறோம். பூஜை பூச நெத்தியில் என்னெல்லாம் நம்ம அட்டூழியம் பண்ண முடியலாம். லேசாக பூசு ஒரு விரல் டு பூசக்கூடாது விதி இருக்கு. மூணு விரல் தான் பூசு விதி. நேர் மாற நான் அடிக்கடி சொல்லவும் பார்த்தல எங்கள் பையன்கள்லாம் என்னை ஏமாத்தேன். இன்னைக்கு நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது பசங்கள் என்கிட்ட படிக்க நைன்த்து டென்த்து பேர்லாம் பல சமயங்களும் ஏமாத்திருக்கான். ஹோம்ஒர்க் போட மாட்டோம் போட்டுக்க மாட்டோம். எனக்கு காலையில் மூணாவது கூட மேத்ஸு இந்த போய் இன்டர்வலில் போய் ஐஸெல்லாம் வாங்கி தின்னு ஓட்டு கைக்குள்ளே இருந்து பவுடர் வச்சுருப்பான். அந்த பவுடர் எடுத்து நல்லா பூசி மூணாவது நான் போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை அழகாக தெனி பூசிக்க ஹோம்ஒர்க் போட்டால நாளைக்கு போட்டேன் ஆ சரி போ அப்படின்ட்டு பூஜி பூசாக வந்தால் ஒன்று நொடிக்கிடுவேன். பூஜி பூசுன்னா அடிக்கவே மாட்டேன். இல்லை அடியார் குளத்தில் இருக்காம அது பூஜி இல்லை. இல்லை ஏமா பவுடரை ஏமாற்றிருக்கான். ஆனால் எவரேனும் தாமாக விளையாடத்திற்கு திரையினும் சாதனம் கண்டால் உங்கேயும் தேவாரம் சொல்லுங்கள். யாராக இருந்தானே சின்ன பிள்ளையாக இருந்தால் பெரியார நெக்கில் ஊதி இருக்குதா உடனே மரியாதை கொடுத்துடணும். அதுதான் நம்ம வழி. அதனால் அது பெண்கள் எல்லாம் தெய்வ நீர் அணிந்து அழகான முழுது அணிந்து அது மாத்திரமா செய்ய வேணி அழகான ஜடாபாரம் ஜடை அலங்காரமே இதெல்லாம் பெண்களுக்கு அலங்காரம். அந்த பார்த்தியில் கார்த்திகை பெண்கள் இவ்வளோ பேரும் கைலாசநாதன் முன்னால் நிற்கணும்னா அதுக்கு விசா எது வருஷமாக போன கைலாத்துக்கு போன சூரம் பார்க்கணும். அந்த பவுடரை கொண்டா பூரை தட்டி ஒரு டீன் பவுடர் போடணும் தட்டி அந்த கண்ணை கொண்டா போட்டு அது லிப்ஸ்டிக்கை கொண்டா அந்த சினிமாவில் அவள் போட்ட மாதிரி அது மாதிரி போட்டு போட்டாடு போகிறான் சோப்பாய் அப்படியா போவேன். கைலாத்தில் போடுவாங்களே நந்தீஸ்வரர் ஒரு அடி போங்க தள்ளி விட்டுறாரு. அழகா தெய்ய நீர் முழுதணிந்து அழகா பூசத்தில் தெய்வ நீர் முழுதணிந்து செய்ய வேணி அழகான ஜடாபார். அதுக்கப்புறம் அழகான மாலை கண்டிகை ருத்ராட்ச கண்டிகை சைவ வேடம் மாதவம் தரித்து சாமி பார்த்தா வாங்க வா அருள்மதி. ஆறு பேரும் அப்படி வந்து முன்னால் நிற்கிறாங்க. அந்த காட்சி எப்படி இருக்கும் பாருங்க. என்னது இல்லை அப்போதான் கோயிலில்
குங்குமத்தை நிறைய வச்சுட்டான். குங்குமத்தை நிறைய யாரோ பூசிட்டு குங்குமத்தை அதை மாற்றி வந்துட்டான். மாசு இல்லா மணி இல்ல அந்த மாதிரி. இப்படி வந்தவன சுவாமி அவங்கள பார்த்து மந்திர சிலம்பு அலம்பு மலரடி கண் வந்தி செய்து எந்தை அட்ட சித்தி வேண்டும் எங்களுக்கு என தொழா அந்தடிற்கை அவர் இறப்ப அண்ணல் தன் மடித்தலத்தை அந்திருக்கும் மாதை அங்கை கல் சுட்டி இது சாற்றுமான். அவர் ஆறு பேர் வந்து முதல்ல சுவாமியோட திருவடி வந்தார். திருவடி சிலம்பது மந்திர சிலம்பு, வேத கீதங்கள் தான் சுவாமியோட சிலம்பா இருக்க. மந்திர சிலம்பு அலம்பு மலடி கண் வந்து செய்து ஆறு பேரும் கும்பிடுறாங்க. எந்தை பிரபு எங்கள் தந்தையே அட்ட சித்தி எட்டு வகையான சித்தி வேண்டும் எங்களுக்கு. அந்த எட்டு வகையான ஆற்றலும் எங்களை கொடுப்பார் என்று கேட்க வந்திருக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், அந்த அழிற்கை அவர் இறப்ப அழகான கையுடைய இந்த பெண்கள் சொன்ன உடனே அண்ணல் தன் மடித்தளத்து பக்கத்தில் உட்காந்துருக்க உமாதேவியார் அவர்கள் கட்டணம் அம்மாட்ட கணுங்க அட்ட சித்தியும் உபதேசம் கேட்கணுமா உங்களுக்கு வேணுமா அம்மாட்ட கணுங்க கட்டில அப்பாட்ட அம்மாட்ட கேட்காம அப்பாட்ட வரக்கூடாதுன்னு தெரியுது பார்த்தீங்களா. காட்டுகிறார்கள் தந்திருக்குமாதை அங்கை சுட்டி இது சாற்றுமார் என்ன சொல்லப்படுறார் பாருங்க. அலர்பசும் புலங் கொம்பன் அணைஞ்சின் இவர் இறைவால் நெறிவால் இங்கும் மலர் பராசக்தியாகி மகேசையாய் அணிமா ஆதி பலர்புகள் சித்தி எட்டும் பணிந்து குற்றியவள் செய்யும் செலதியராகி சூழ்ந்து சேவகம் செய்ய வைகும். இதோ அருகில் இருக்கிற அம்மா உமாதேவியார், இந்த அம்மாவுக்கு அந்த எட்டு சித்தியும் கைகட்டி வாய் புதைத்து வேலை பார்க்கும் அந்த பெண்கள். அந்த அம்மாட்ட போய் கேளுங்க, அந்த அம்மா பற்றி சொல்ல பக்கத்தில் இருந்து சேவகம் செய்ய வைக்குமா. அந்த அட்டமா சித்தி பெண்கள் எல்லாம் அந்த ஆற்றலுக்கு அதிகாரமுடைய பெண்கள் எல்லாம் அம்மை அன்னை உமாதேவியாருக்கு அருகில் இருந்து சேவகம். சுவாமி சொல்றார், இவளை நீ சிந்தித்தால் இந்த அம்மாவை நீ கும்பிட்டேன்னா முன்னீட்டிய வினையை நீக்கி உங்களை வினையெல்லாம் நீங்கிடும் தபலரும் சித்தி எட்டும் ஒப்பற்ற எட்டு வகை சித்திகளும் தரும் அம்மா கொடுப்பாங்க என கருணை போத்து கோபப்படல. அந்த அம்மாட்ட போய் கணுங்க, ஏன்ட்டு கேட்க வந்திக்கடாகும் நம்ம சொல்லுங்க ஏன்ட்டு என்ன கேட்குறேன். இந்த மாதிரி டிக்கெட் இருக்கா டூருக்கு டிக்கெட் இருக்கா நேற்று ஒரு ஒரு அம்மா கேட்டு ஏண்ட போய் கேட்க அவட்ட போய் கேளு. இப்படியே சாமி சொன்னார், தருதும் அந்த அம்மா கொடுக்கும் என்று தருதும் தருமென கருணை பூத்து சிவபரதி பரஞ்சோதி எட்டு சித்தியும் தெளித்தல் செய்வான். எட்டு வகை சித்தியுடைய பெருமையை சுவாமி சொல்ல போற. அவரது மறந்தார் உண்மையாழ்வினை பலை வைத்தா பலத்தான் மன்னோ நம பார்வதி பந்தையே அரகர மகாதேவா. அப்பொழுது சுவாமி எட்டு வகை சித்தினுடைய பெருமையெல்லாம் அதை ஆறு வகை பெண்களுக்கும் அவர் உபதேசம் பண்ணார். பண்ணிட்டு போய் அம்மாட்ட போய் கேளுங்கட்டார். ஆனால் அவருடைய தீழ்வி தீவினை சுவாமி சொன்ன எட்டு சித்தி உபதேசத்தை மறந்தார்கள். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டாங்க. அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணு கேட்க அப்படி இருந்துருக்காங்கன்னு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டாங்க. அவ்வளவு தான் சாமி என்ன சொல்ல போகிற பாருங்க. ஒரு சாபம் போட போகிறார், செழுமதி பிளவு வேந்த தேவும் அக்குற்றம் நோக்கி செழுமதி நிலா செழுமதி பிளவு. பிறைச்சந்திரன் முழு நிலா இல்லை பிளவு ஒரு கீரை. செழுமதி
பிழவுந்த தேவும் அக்குற்றம் நோக்கி முழுமதி முகத்தினாரை அந்த ஆறு பேரையும் பார்த்து முனிந்து கோபம் வந்துடுச்சு. நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன், ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன். இன்னைக்கு யார் என்ன எந்த நாயனார் குருபூஜனு கேட்டா முழுக்கல அது நாயனார் பேராக தெரிய வேண்டாமா? அப்ப எனக்கு எவ்வளவு கோபம், எனக்கு எவ்வளவு கோபம் தான் சாமி எப்படி போறாரு? முனிந்து கோபப்படுறார். அவங்கள பூரா எங்க போச்சுறாரு? நீர் பட்டமங்கை பழுமர முதல்ல ஞான பாறையாய் கிடமின். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பட்டமங்கைன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்க போய் ஆலமரத்தடியில ஆறு பேரும் கல் பாறையாக ஸ்தாபம் பட்டார். பட்டமங்கை தட்சிணாமூர்த்தி கோலத்தில் சாமி எங்க இருக்கிறார்? சிவகங்கை பக்கம் திருப்பத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பட்டமங்கை. திருவாசகத்தில் அழகாக சொல்வார், பட்டமங்கையில் பாங்கா இருந்து அங்கு அட்டமாசித்தி அருடைய அதுவும். திருவாசத்தில் அது வருது, பட்டமங்கைங்கிற ஊரில் அட்டமாசித்தி உபதேசம் செய்த அந்த சரித்திரத்தை மணிவாசக பிரபு தன் ஞான நூல் எழுதுவார். பட்டமங்கையில் போனோம், பழுமரம் ஆலமரத்தில் கிடக்கணும், எப்படி கிடக்கணும்? பாறையாக கிடக்கணும். அதனால பிரசங்கக்கும் போது சோர்மான் புகழை சரியாக கேட்கல, பாறை போக மாட்டோம், சின்ன சின்ன கல்லாயிரும், கவனமாக இருக்கணும். பிரசங்கம் நடக்கும்போது டிவியை போடுங்க, அவர் வாட்டு பேசிகிட்டு இருக்கட்டும், நான் அவருக்கு சீரியலை பார்ப்போம். நான் 12 மணிக்கு ஒரு முக்கியமான சீரியல் கதை ஒப்பேறாது. அதனால தான் நமக்கு வழிகாட்டுற சொன்ன உபதேசத்தை மறந்தீர்கள், பட்டமங்கைக்கு செல்லுங்கள், இங்கே பாழான ஒரு ஆலமரம் இருக்கும், அதன் அடியிலே நீங்கள் எல்லாம் கல்லாக மாறுங்க, கல்பாறை சுவாமி ஆணையிட்டார். ஆறு பேரும் அழுகிறாங்க, ஐயோ இப்படி ஆகிட்டுதேன், சுவாமி சொன்ன அழகான உபதேசத்தை மறந்துட்டோமே, இந்த சாபம் கிடைச்சிருச்சே, என்ன செய்து பாருங்க. இப்படி கருங்கலாகி கருங்கல் பாறை, கருங்கல் பாறை இப்படி கருங்கலாகி கிடந்து எத்தனை வருஷம்? 2000 ஆண்டு 2000 வருஷம் கல்பாறையாக கிடக்கணும். 2000 ஆண்டு எல்லைக்கு அப்புறம் மதுரை நின்றும் அடுத்து நாம் அங்கே வருவோம், மதுரையிலிருந்து வருவோம். சுக்கநாத சொல்றார், கைலாசம் சொல்றார், மதுரையிலிருந்து வருவோம். மதுரை நின்றும் அடுத்து உமை தொடுத்த சாபம் துப்பற நோக்கி அந்த சாபத்தை நீக்கிடுவோம். நுங்கள் தொல்லுரு நல்கி உங்களுடைய பழமையான உருவத்தை மீண்டும் தருவோம். சித்தி அட்டமா சித்தி கைப்படு கனிவோன் காண காட்டுவதும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல, உள்ளங்கையில் நெல்லிக்கணி வச்ச ஒரு தெரியாமல் இருக்கும் அது மாதிரி உள்ளங்கையில் நெல்லிக்கணி வேண்டாம் செல்லு, அதுக்குள்ள அதுக்குள்ள பேட்டரி, அதை வச்சா நல்லா தெரியாமல் இருக்கும் உள்ளங்கையில். அப்படி நம்ம இந்த என்ன பண்ணி நம்ம பாடணும்னு பாடிடுவோம், உள்ளங்கை செல் போல அப்படி ஆக்கிடுவோம். ஏன்னா போகிற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. செல்விகால் கேன் மீன்களோ இவங்க நினைச்சுமா, செல்கால் கேன் மீன்களோ அப்படி மாற்றிடுவான், பாட்டே மாற்றிடுவான், செவிய செல்கால் கேன் மீன்களோ அப்படி ஆக்கிடுவான். அப்படி ஆக நிலைமை வரப்போகுது. அப்படியெல்லாம் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்று அவர் சாபத்துக்கு நிவர்த்தி செய்துட்டார். 2000 ஆண்டு கழித்த பிறகு வருவோம், உங்களை மீண்டும் நல்லுறவும் கொடுப்போம், நல்ல உபதேசம் கிடைக்கும். கொடியனார் அறுவர்களும் கொடி போல இருக்கிற ஆறு பேரும் கொடியனார்கள் அறுவரும் நெடியமா நிமிர்ந்து மானத்தில் போறாங்க, நேர பட்டமங்கி போறாங்க. சாமட்ட நெடியமா நிமிர்ந்து கார் படியும் கார் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற பட்டமங்கையால் அடியில் பட்டமங்கை ஆளடியில் ஆரமரத்து அடியில் பாறை ஆகினார். எப்படி ஈஸியாக இருக்கு பத்திலா, என்ன அற்புதமான பாடல், எளிமையான பாடல். இது தனியாக நிகழ்ந்த அகராஜா வேண்டாம், டிஷனு தேவையில்லை. கொடிய நார்கள் அறுபரும் நெடியமான விருந்துகார் படியும் பட்டமங்கையால் அடியில் பாறை ஆகினார். கதிர்கலம்பை காட்சி போல் உதிர்பழத்தின் உடலெல்லாம்
புதைபட கிடந்தனர் மதரடி தடங்கினார். அங்க ஆலமரத்திலிருந்து பழம் விழு 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 விழுந்துரு கல்பறை முடிச்சு ஆறு பாறையும் உள்ள அந்த புதற்கடியில் மறைஞ்சு போய் கிடக்கு. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், 2017 சாமம் வச்சுங்கண்ணே, 2000 வருஷம், 4017 எத்தனை லட்சம் வந்துடும், எத்தனை பிரதமர், எத்தனை முதலமைச்சர் மாறுவாங்க, அவ்வளோ காலம், 2000 ஆண்டு அப்படியே கல்பாறையா புதர் கடியில் கிடக்கிறார். பருவம் ஆயிரம் கழித்து அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டை பத்தியலா முடியணுமே, மூணு செல்லு இன்னைக்கு மூணு படலாம் போகணுமே, அவர் சென்னைக்கு போகணுமே, கை நிறைய சம்பாதிச்சுட்டு போகணும்ல, ரெண்டு நாள் வந்துட்டு ஒரு படலத்தை மாத்திரம் பேசணும்னா என்ன சாரா அப்படி பண்ணிட்டாங்க. எல்லா படலமும் அங்கே செல் பூரா அங்கே உள்ள சீடி பூரா காலி ஆகிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கு என்ன கூட முடிச்சுட்டு இருக்காங்க. நான் ரெண்டு நாள் தங்க வச்சுட்டு ஒரு படலத்தை மட்டும் பேசினா எப்படி இருக்கும், ஏன்னா நேற்று மூணு படலம் ராத்தி நல்லா திங்கிருக்கா, அப்பாடி மூணு படலம், இன்னைக்கு ஒரு மூணு படலாம், ஏதோ சம்பாத்தியம், ஆறு படலம் கிடச்சி நீங்கள் சந்தோஷமாக பொதியில் இருப்போம். அது மாதிரி சாமி என்ன பண்ணார் பாருங்க, பருவம் ஆயிரம் கழித்து 1000 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு மதுரை எம் குறவன் என் குணத்தினான், எட்டு போய் குணமுடைய பரமேஸ்வரன் எங்கள் ஆச்சாரியமூர்த்தி ஆகிய தட்சிணாமூர்த்தி திருவுளம் திரும்பினான், அவர் திருவுள்ளம் பட்டமங்கியை நோக்கி திரும்புகிறது, நல்ல நேரம் வந்துருச்சு, திருவுளம் திரும்பினான் தனது இச்சை கொண்டதோர் இன்னருள் குறவனாகி அந்நெடுங்கலாயினார் முன்னர் வந்து தோன்றினான். அந்த கல்லு பாறைக்கு முன்னால வந்து சாமி வந்து நிற்கிறாராம். எப்படி தனது இச்சை கொண்டதோர் இன்னருள் குறவனாய் தன் திருவுளத்துக்கு ஏற்றபடி ஒரு ஒரு ஆச்சாரிய மூர்த்தியாக வரார், தட்சிணாமூர்த்தி வடிவத்தில், ஒரு குருநாதர வடிவத்தில் நேரம் அங்கே வந்தாச்சு பட்டமணி. அந்நெடுங்கலாயினார் முன்னர் வந்து தோன்றினான், இட்டதும்பு கோதையார் மறுத்தரும்பு வினைகட, இருத்ததும்பு கோதையார் மறுத்ததும்பு வினைகட, அருத்ததும்பு கண்ணினால் தெருள் ததும்ப நோக்கினான். எப்படி பாட்டு பற்றினான், அழகான பாட்டு, சுவாமி எப்படி இட்ஸ்கர் பண்ண, இருள் ததும்பு கோதையார், கோதைனா பூ கூந்தல் உடையவர்கள் அதான் கோதை, கோதைன்னு பெண்களுக்கு பேர் வரும், நல்ல அருமையான கண்ணங்கரேன்னு இருள் ததும்பு, இருள் போல இருக்கிற அழகான கருங்குழல் கூந்தலுடைய கோதை, இருள் தந்துபு கோதையார், பெண்களுடைய அழகுக்கே முக்கியமானது அந்த கூந்தல், கூந்தல்ல வெள்ளை நேரம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அழகான கூந்தல். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு டை அடிச்சு விட்டாங்க, டை அடிச்சு திரும்ப கருப்பாக்கிருந்தாங்க. அடிக்கடி சொல்லிருக்கோம் உங்கள்கிட்ட, என் கூட வேலை வைக்கிற ஒரு நண்பர் டிராயிங் மாஸ்டர், அவர் பார்த்தேன்னா ஒரு நாள் பார்ப்போம் பஸாரில் பிடிக்கணும், பஸாரில் பார்த்தேன் தலையெல்லாம் செம்பட்டை அடித்த மாதிரி, செம்பட்டை தலை, மறுநாள் ஸ்கூலுக்கு வராரு கண்ணங்கரையும் இருக்கு, உடனே அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மேட்சுக்கு இருக்கான்னு, நமக்கும் ஒரு விட வெள்ளை ஆயிடுச்சு, ஆனால் அவர்கிட்ட ஐடியா கேட்போம், என்ன செம்மோல இப்படி தலை போறான கருப்பாயிட்டுன்னு கேட்டேன், அதே அது தனி ரகசியம், இந்த ஷேம்பு அடித்தேன் நான் கேட்கல, அதுக்கப்புறம் வேண்டாயா என் முடி வெள்ளையாக இருக்கட்டும், இப்படி ஊரை ஏமாத்துறாங்க. ஆனால் அவரும் அவருக்கு வந்து அப்படி இல்லை, இருள் ததும்பு கோதையார் மறு ததும்பு வினைகட அப்படின்னு தீவினையெல்லாம் போயிடுச்சு, அருள் ததும்பு கண்ணினால், சாமியுடைய கண்களில் அருள் ததும்புகிறதான், ஒரு குடத்தில் என்ன தண்ணி தண்ணி வந்து பிடிச்சாங்களை பற்றி வீட்டில் எல்லா குடத்திலும் தண்ணி ததும்புது, இன்னும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், 20 நாள் ஆகணுமா, இன்னும் அவன் நேரம் சொல்லிட்டா வீட்டில் நீங்கள் அந்த வேட்டி அரசர் எல்லாம் அந்த நல்லது நல்ல அரசர்கள்லாம் பார்த்துக்கோங்க, எனக்கு வார்னிங் கொடுத்துட்டான், இந்த போர்டு வாட்டரில் தான் இனிமேல் வேட்டியில் அரசணும், நான் பாடு திறந்து விட்டு அடிச்சல், தண்ணியை செலவழிக்கிறது என்னை மாதிரி யாரும் கிடையாது, சுற்றுச்சிறவழித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க,
நம்ம தண்ணி அழகாக சுழடிப்பான். அப்படியே திறந்து விட்டு மூணு குழாயும் திறந்து விட்டு அவன் நேற்றே சொல்லிட்டான், இனிமே அந்த வேலை வச்சுக்கணும். அப்படி செய்வோம்மா, இவன் செய்யலாமா, இவனை வந்து பாரு, இந்த உப்பு தண்ணியை வச்சுக்கிட்டே உப்பேற்றேன். குழி கழிச்சு மற்றந்தான் நல்ல தண்ணி, மற்றெல்லாம் இது கொடுக்கணும். அது மாதிரி சாமி என்ன பண்ணுறார் பார்த்தலாம், அருள் ததும்பு கண்ணினார். அப்படியே அருள் ததுமா பரமேஸ்வரனுக்கு அதுதான் கண்ணுதல். அவருக்கு பேர் வச்சார் சுவாமியுடைய கண்ணு நெற்றியில் இருந்தாலும் அது அருட்கனுடைய. அருள் ததும்பு கண்ணினால் தெருள் ததும்ப நோக்கினான். அப்படியே அவளுக்கு தெளிவு ஒரு மாதிரி இந்த கண்பு ஆறுப்பட்டு அவ்வளவுதான். ஆறு பெண்களுக்கும் உயிர் வந்துருச்சு. அவங்க எப்படி கிடந்தாங்க, கல்பாறையா கிடந்தாங்க. அடிகள் நோக்க அம்புயம் கடிகள் நெய்தல் காந்தர்வை கொடிகள் முல்லை குமுத மேல் படிய பூத்த பாறையே. சாமி பார்க்கும்போது இந்த பாறை மேல தாமரப்பூ, முல்லைப்பூ, காந்தல், பைங்கொடி, குமுதம், எல்லா பூக்களுடைய மொட்டுகளும் அப்படி வாடி போய் கிடக்கு. கல்லை எங்கே தெரியல. சுவாமி பார்த்தார் ஜம்னு, அது போற விலகுது. பெண்கள் எந்திக்கிறாங்க, படிய பூத்த பாறையே தாக்க வேதகத்திரும் பார்க்க முற்று பொன் என நீக்க மற்ற விண்மிலம் நீக்க முற்று விட்டது. அந்த காலத்தில் ரசவாதம் செய்வாங்க. ரசவாதம்னு ஒரு தந்திரம், அதான் சாதாரண வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரத்தை எல்லாம் அந்த ரசவாதத்தின் மூலமாக தங்கமாக மாற்றிடலாம். அது ஒரு ஒரு வித்தை, ரசவாத வித்தைன்னு பேர். பொன்னனியால் சரித்திரத்தில் வரும், அவர் வீட்டில் இருக்க அவ்வளோ பாத்திரம் தங்கம் வைக்கிறார் சாமி. அந்த அந்த ரசவாதம் செய்தது போல கல்பாறை கண்ணீராக மாறிவிட்டார்கள். தாக்க வேதகத்தரும் பார்க்க முற்ற பொன்னன நீக்கமற்ற இருமலம் வீக்கமற்ற விட்டதே. ஆணவமலம், கர்மமலம், மாயாவலம் பரிசு பரிசுத்தமாகின்றன. சுவாமியுடைய காட்சி அவர்களுக்கு தெரிகிறது. நோய் நீங்கியது, இருள் நீங்கியது, ஞான பிரகாசம் தெரிகிறது. நிறையும் அன்பெனும் நதி பொறையனும் கரை கடந்து இறைவனின் அருள் கடல் துறையின்பார் மடுப்பமே. அழகாக அன்புங்கிற நந்தி நதி ஆறு, அந்த ஆறு பேட்டையும் அன்புங்கிற நதி வேகமாக வருதான். அது எந்த கரையை கடக்குது, பொறுமைங்கிற கரையை கடந்து போகுது. எந்த கடலை போய் கடக்குது, இறைவன் இன்னருள் கடல். அந்த அன்பு போய் கடலை போய் சேர்ந்து பார்த்தா என்ன அருமையாக ஓமானம் பாருங்க. அன்பாகிய நதி பொறை என்னும் கரையை கடந்து நேராக ஈஸ்வரனுடைய அருளாகிய கடலை போய் கலக்கிறது. இறைவன் இன்னரு கடல் துறையில் வாய் மடுப்பவே எழுந்த இறை அடிக்கனே. எல்லாரும் எழுந்தாங்க, ஆறு பேரும் சுவாமி பாத்திரம் வணங்குறான். எழுந்திரு அடிக்கனே அழுந்து நேசமுடு தவ கொழுந்தன கொழுந்தனார்கள் அனுபரும் தவ கொழுந்து ஆறு பேரும் விழுந்து இறைஞ்சினானரோ. சாமி பாதத்தில் விழுந்து அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறார். குமர கூட்டு மிளமுனை உமையொப்பார்கள் சென்னி மேல் அமல சோதி அங்கையாங்கு கமல போது சூட்டினான். அந்த ஆறு பேர் சிரசனையும் எம்பெருமான் தன் திருக்கரம் வச்சு ஸ்பரிச தீட்சை. மாணிக்கவா சுவாமிகளுக்கு சிவபெருமான் தொட்டு தீட்சை பண்ணார். அவர் திருக்கர திரு செவியின் சிரத்தில் தன் திருக்கரமும் தன் திருப்படியும் படுமாறு. நேற்று யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, சுந்தரமுசாமிகளுக்கு சிவபெருமான் திருப்படி தீட்சை செஞ்ச எந்த இடம், யார் கேட்டா, அருணா கேட்டேன். சுந்தரமுசாமிகளுக்கு சிவபெருமான் ஒரு இடத்துல தன் திருப்படியை அவர் முடியில் வச்சு சுட்டார். எங்கே, திருப்பதிகையில். திருப்பதிகையில் சுந்தர பெருமான் சிலையாத்திரை போகும்போது இது அப்பரி பெருமான் உழவார் பணி செய்த ஸ்தலம், நாம் அதை காலால் மிதிக்கக்கூடாது. சுந்தரம் நினைக்கிற பற்றியா, திருநாவுக்கரசு சுவாமியுடைய உழவார பணி செய்த ஸ்தலத்தை நாம் காலால் மிதிக்கக்கூடாது என்று சொல்லி திருவதிக்கு வெளியே சித்தப்பட மடம் ஒரு மடத்தில் போய் ராத்திரி தங்கிட்டார். அங்கேருந்தே கும்பிடுவோம் சுவாமி, அங்கேருந்தே கும்பிடுவோம். என்ன அங்கே அங்கே போய் படுத்த இப்படி வரல, நாம் அந்த சிந்தனை நமக்கு வர மாட்டேங்குது.
திருஞான சம்பந்தருக்கு அங்க அவர் சலத்தவே நல்லா மிதிச்சார், சலத்தை மிதிக்கும். நம்ம வேணுச்சு சுட்டி வருது, எல்லா தப்பும் நம்ம பண்றோம். ஆனா அன்று சுந்தர பெருமா சலத்தை மிக்கக்கூடாது, தூரத்திலும் அப்பொழுது இரவில் அந்த சுவாமி படுத்திருக்க அந்த மண்டபத்தில் யாரோ ஒரு பிராமணர், வயசானவர், அவர் வந்து படுத்திருக்கார் பக்கத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பாதத்தை காலை கொண்டு போய் அவர் சிரசில் வச்சு ஒரு விதி சடக்கன் விதிக்க. நம்ம வீடுகளை படுக்கும்போது சில பிள்ளைகள் உருண்டு உருண்டு போகும்ல, பாயும் கிடக்கும், அந்த பிள்ளை வாசலில் கிடக்கும், ராத்திரி உருண்டு உருண்டு. இதை வந்து என்ன, நம்ம அங்கப்பிரசனம் பண்ணோம்னா வீட்டில் அங்கப்பிரசனம் பண்ண இத்தனை பிள்ளைகள் இருக்கு என்ன, அது மாதிரி அங்கப்பிரசனம் வந்தார். சடக்கனை விதி யார் இருட்டுக்குள்ள யார் விதிக்குது, சாமி கொஞ்சம் தள்ளிப்படுங்க. சுந்தர பெருமான் சொல்ற, கொஞ்சம் தள்ளிப்படுங்க. சுந்தர பெருமான் கைலாயத்திலிருந்தவர், அவர் சாதாரண மடத்தில் தூங்க பார்த்தீங்களா, நம்ம போனோம் ஏசினு போட்டுக்கணும், ஃபேனு கடையில் போய் படுக்கணும். நம்ம டூர் போகும்போது எத்தனை ஃபேன் இருக்கு ஒரு அம்மாக்காக்கு, அந்த ஹாலில் எத்தனை ஃபேன் இருக்கும், இப்போ கணக்கு போட்டுதா, நாங்கள் 50 பேர் போகிறோம், 50 ஃபேன் இருக்குமா எப்படி. சுவாமிகள் சுந்தர பெருமான், ஆலார சுந்தரர், சுவாமிக்கு தோழர், தம்பிரான் தோழர், என்ன செய்கிறாரு, மடத்தில் துண்டை விரிச்சு படுக்கிறார். அவர் தலையில் ஒரு மீச்சை எப்படி இருக்கும், யார் இப்படி மீக்கல, நம்ம உடனே சொல்லணும் ஐ ஆம் சாரி மும்ல, சளக்கன் மீச்சு போட்டு ஐ ஆம் சாரி. திரும்ப அவர் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன், தள்ளிப்படுங்க சாமி, ராத்திரி 3 மணி இருக்கும், அவர் தள்ளிப்படுத்தார். இப்போ நீங்கள் ஒதுக்கிப்படுத்தார், இன்னும் கொஞ்சம் நேரம் 3:30 ஆச்சு, நான் ஈஸியாக பரண்டு பரண்டு வராரு, ஒரு மீதி சளக்கன் சிரசில. உடனே பார்த்தாரு என்ன யாருன்னு பார்த்தோம், சாமி மறந்துட்டேன். திருவதிகை பெருமான் அங்கே மடத்துக்கே வந்து ஒரு காட்சி கொடுக்குறார், என்னை வர என்னை பார்க்க அயந்தனையும் மறந்துட்டோம், சுவாமி அங்கிருந்து காட்சி கொடுக்குறார். சித்தவட மடம் அங்கே அப்பர் சுவாமிகளுக்கு திரு நல்லூரில் திருப்படி தீட்சை. நன்மை பெருகு அருணியை வந்தணைந்த நல்லூரில் மனு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமர் சூட்டினான் சுகருமான். இங்க சுவாமிக்கு சித்தோட மடத்தில் தீட்சை. என்னப்பா, தம்மானை அறியாத சாதியரும் உடரோ, தேவாரம் அந்த தேவாரத்தை பாடுறார், அருமையாக பாடுறேன். உன்னை அறியாதவங்க யாரும், நான் எனக்கு தான் தெரியலையா உன் யாருன்னு, அழகாக தன்னை பற்றி குறை சொல்ல மாதிரி பாடுற. தம்மானை அறியாத சாதியரும் உடரோ, போதவர்களோட பாட்டை படித்தா அழகாக இருக்கும். நானும் அந்த ராகத்தை காப்பிடிச்சு காப்பிடிச்சு பார்க்க வரமாட்டேன் எனக்கு, அது அந்த அந்த ராகம் போதுவார்கள் பண்ணோட பாடுவாங்க, உருக்கமாக இருக்கும். அது மாதிரி இங்கே சுவாமி முன்னால் அவர்கள் 6 பேர் நிற்கிறாங்க. அறுபரும் விழுந்து இறஞ்சினாரோ, குமரர் கூட்டும் இளமுனை உமையொப்பார்கள் சென்னிமேல், அமல சோதி அங்கையாங்கு அமல போது சூட்டினான். தன் திருக்கரத்தினால அவர்களை தொட்டு ஸ்பரிசு தீட்சை செய்தார். சித்தி 8 வகை சித்திகள், அன்னலார் புத்தியில் கொழுந்தமே, அது ஸ்பரிசு தீட்சை பண்ண உடனே 8 வகை சிந்தி சித்தியினுடைய அவ்வளவு விஷயங்கள் பூரா அவர்களுக்கு அனுகிரகம் ஆயிடுச்சு. சித்தி 8 அன்னலார் புத்தியில் கொழுந்தமே, கைத்தலத்தில் வைத்ததோர் முத்தன திருட்டுவான். அது வச்சோன்னு சுவாமி உபதேசக்கிறன்னு போகுது. சிவனுடையே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம், ஞானப்பால் வந்தோன்னு எப்படி கிடைக்குது, அது மாதிரி. இப்பொழுது அந்த சித்திகளை பற்றி சொல்லப்போகிறார், 8 வகை சித்திகள் நல்லா பார்ப்போம். இதெல்லாம் பேர முதல்ல 8 வகை சித்தினுடைய பெயர்கள் என்ன பார்ப்போமே, அப்போ தனித்தனியாக அந்த சித்தினுடைய விவரம் முழு தகவல் சொல்லப்படும். முதல் பாட்டில் 8 வகை சித்தி, அணிமா மகிமா லகிமா அரிய கரிமா
பிராத்தி மலை பிணிமா கடையோர்க்கு அடைவறிய பிரகாமியும் ஈசத்துவம் மெய் துணிமா யோகனுக்கு எளிய வசித்துவம் என்று எட்டாம் இவை உனக்கு உன இவை உலக கண்மணி மாசரித்தோர் விளையாட்டின் வகையாம் அவற்றின் மரபு உரைப்பாம். அந்த எட்டு வயசு சித்தடி பேரு பத்திலாம் அனிமா மகிமா தோஷமா சேர்த்துறாதீங்க, எப்போ எட்டு ஒன்பதாயிரம் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி அதுக்கப்புறம் பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் எட்டு எட்டு வயசு சித்திகள் அரிசல் சொல்லப்படுற அது எப்படிப்பட்ட அந்த ஆற்றல் பற்றியில இந்த எட்டு வகையான ஆற்றல் நமக்கு இருந்துன்னா உலகத்தில் கொடியேற்ற நம்ம பறக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக அறவும் சிறிய உயிர் தோறும் தான் பரமகாட்டை அணிமா சென்று உரையும் சிறுமை அணிமா சிறுமை அணிமா அல்ல அறவும் சிறிய ஒரு பெரிய பரம அணு ஒரு சிறிய அணுவாக சென்று சேர்வதுதான் அணிமா. பெரிய பொருள் ஒரு சின்ன பொருளா ஒரு பெரிய